ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் தானாக நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே தோன்றக்கூடிய ஒரு விதமான எதிர்மறை எண்ணங்கள். இவை ஒன்றின் பின்னன் ஒன்றாக தோன்றி ஒரு கோர்வையாகி நமது வாழ்க்கையில் பெரும் பின்னடைவுகளை எதிர்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. நண்பர்களே, எது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் அவை? ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன எல்லாம் முடிந்துவிட்டது, இனி நான் முயற்சி செய்ய போவதில்லை என்று தொடங்கி அங்கிருந்து பல எதிர்மறை எண்ணங்கள் ஒரு கோர்வையாகி நமது வாழ்க்கையை பெரும் பிரச்சனையாக்கும். இன்னொரு பக்கம், என்னை யாரும் நேசிக்கிறார்கள் இல்லை என்று தொடரப்போகிற ஒரு வருத்தம், அல்லது இனி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டகாலம்தான், இனி எதுவுமே நல்லது நடக்காது என்று நாம் தொடர்ச்சியாக எண்ணக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள். இப்படி நமது வாழ்க்கையில் எண்ணங்களும் சரி, இன்னொரு பக்கம் காட்சிகளாகவும் அவை நமது மனத்திரையிலே தொடர்ச்சியாக நமது வாழ்க்கையை மிக மோசமான ஒரு கட்டத்துக்கே இட்டு செல்லக்கூடும். நண்பர்களே, இது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் என்ன காரணத்துக்காக தோன்றுகிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியாமல் போனாலும் கூட, ஒரு பக்கம் அழுத்தங்கள், வாழ்க்கையில் வேதனைகள், விரக்தி, வெறுப்பு, இது போல பல உணர்வுகளோடு வாழக்கூடியவர்கள், ஆரோக்கியமின்மை என்று பல பிரச்சனைகளால் வாழக்கூடியவர்கள் அழுத்தங்களை எதிர்கொள்கிறார்கள். அந்த அழுத்தங்களின் காரணமாகவே இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுகின்றன என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு பக்கம், இது போல எதிர்மறை எண்ணங்கள் தானாக தோன்றுவது அழுத்தங்களை உண்டாக்கி விடுகிறது என்றும் சொல்லுகிறார்கள் நண்பர்களே. ஆகவே நமது வாழ்க்கையில் இது போன்ற எதிர்மறை எண்ணங்களால் நாம் பல விஷயங்களை இழந்து விடுகிறோம், நமது தன்னம்பிக்கையை இழந்து விடுகிறோம், நாம் தாழ்வு மனப்பான்மை கொள்கிறோம். ஆக அது நமது வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த விதத்திலுமே உதவப் போவதில்லை. இனி இது போல தானாக தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நாம் எப்படி மீள்வது? மிக முக்கியமான நான்கு விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே. முதலாவது விஷயம், நாம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் போது அதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சில சமயம் நாம் தனித்து போய்விடலாம். சில நேரங்களில் அன்புக்குரியவர்கள் நண்பர்களை விட்டு பிரிந்து தொலை தூரத்திலே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். நமது வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை அமைந்தாலும் கூட இது போல எதிர்மறை எண்ணங்கள் தொடர்ச்சியாக தோன்றி நம்மை அதன் அழிவுக்கே கொண்டு சென்று விட்டுவிடாமல் தடுப்பதற்கு நாம் எப்போதும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதற்காக ஒரு திட்டம், அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு திட்டத்தை நாம் எப்போதும் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் நண்பர்களே. இரண்டாவது விஷயம், இது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றும் போது அதை வழிப்படுத்துவதற்கு நாம் சில விஷயங்களை அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் எவ்வாறான சூழ்நிலைகளில், எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமக்குள்ளே தானாக தோன்றுகின்றன என்பது பற்றிய ஒரு புரிதல், விழிப்புணர்வு நமக்கு அவசியம். அப்போதுதான் அவற்றுக்கு நாம் சவால் கொடுத்து முகம் கொடுக்க தயாராக முடியும் நண்பர்களே. போராட்ட களம் எதுவென்று தெரிந்து கொண்டால்தான், அதன் தன்மை பற்றி புரிந்து கொண்டால்தான், அந்த போராட்ட களத்தில் நின்று நம்பிக்கையோடு நம்மால் போராட முடியும் நண்பர்களே. அதுபோல என்ன மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றுகின்றன என்பது பற்றிய ஒரு குறிப்பை முடிந்தால் எடுத்து வைத்துக் கொண்டால், அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு ஒவ்வொன்றாக பதில் சொல்லி அதிலிருந்து மீள்வதற்கான வழியை, தீர்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து மூன்றாவதாக, பல பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் இது போல தானாக தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை கையாள்வதற்கு ஒரு உத்தியை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் வேத நூல்களிலிருந்து அல்லது இறை வசனங்களிலிருந்து ஒரு வசனத்தை துணைக்கு வைத்துக் கொள்கிறார்கள். இது போல எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் போது, இறைவன் எப்போதும் என்னுடன் இருக்கிறார், அவர் என்னை தோற்று போக விடமாட்டார், வெற்றி பெறுவதற்கான முழுமையான தன்னம்பிக்கை அவர் எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு அந்த வலிமையை அவர் தந்திருக்கிறார், அதன் மூலமாக நான் போராடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை வாசகத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் தோன்றும் போதும் அந்த வாசகத்தை உடனே ஞாபகப்படுத்தி அதை வழிப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள் நண்பர்களே. அது பகவத்கீதை அல்லது பைபிள், குர்ஆன், எந்த ஒரு வேத நூலில் இருந்தும் நமக்கான நம்பிக்கை தருகிற அந்த வாசகத்தை நாம் எப்போதும் நம் வசம் வைத்திருக்கலாம். இந்திய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல, வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், தவற விட்டு விடாதீர்கள், ஒரு கடவை நிறைவேற்றுங்கள், ஒரு லட்சியம் சாதியுங்கள், ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு போராட்டம்
வென்று காட்டுங்கள், அது ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள் என்றார். இது போல உங்களுக்கு பிடித்தவர்கள், உங்களுடைய வேத நூல்கள், உங்களுடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒரு நல்ல வாசகத்தை உங்கள் எதிர்மறை எண்ணங்களை வழிப்படுத்த நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. அடுத்து நான்காவது நிறைவான விஷயம், தீர்மானங்களுக்கு உடனடியாக வந்து விடாதீர்கள். உறுதியான உண்மைக்கு மாறாக அனுமானங்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. நமக்குள்ளே இது போல தோன்றக்கூடிய தானாக தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு நமது வாழ்க்கையில் நாம் அனுமானங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அது பின்னர் பாரிய விளைவுகளை நமது வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடக்கூடும் நண்பர்களே. இது போன்ற சந்தர்ப்பங்களில் அதிகமாக நமது கவனம் ஒரு சூழ்நிலையில் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களின் மீதே நாட்டம் கொண்டிருக்கும். அதன் மூலமாக எதிர்மறையான விஷயங்களையே நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கவர்ந்து ஈர்த்து கொண்டே இருப்போம். அங்கே இந்த சவால் நிறைந்த சூழ்நிலையிலும் சாதகமான என்ன என்ன அம்சங்கள் உண்டு, என்ன நேர்மறையான விஷயங்கள் உண்டு என்பது பற்றியே நாம் சிந்திக்க மறுத்து விடுவோம், முயற்சிக்காமலேயே முடங்கி போய்விடுவோம் என்றே சொல்ல முடியும் நண்பர்களே. ஆகவே நமது மனதுக்குள்ளே தோன்றக்கூடிய இது போன்ற தானாக தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை வழிப்படுத்துவதற்கு இன்னும் ஏராளம் வழிகளும் உண்டு நண்பர்களே. இந்த நான்கு விஷயங்களும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனதுக்குள்ளே தோன்றும் தானாக தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை வழிப்படுத்த உதவும் என்று நான் நம்புகிறேன். ஆக முதலாவது விஷயம், தானாக தோன்றும் எதிர்மறை எண்ணங்களுக்கு முகம் கொடுக்க முற்கூட்டியே தயாராக இருப்பது. அடுத்து இரண்டாவது, அது பற்றிய விழிப்புணர்வு, அந்த சவாலுக்கு முகம் கொடுத்தல், அந்த எதிர்மறை எண்ணத்துக்கான தீர்வுகளை தேடுதல். அடுத்து மூன்றாவது விஷயம் நண்பர்களே, நல்ல நம்பிக்கை தரும் நல்ல சிந்தனைகளால் நேர்மறை எண்ணங்களால் நமக்குள் தோன்றும் தானாக தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை வழிப்படுத்த கற்றுக்கொள்வது. அடுத்து நான்காவது, உடனடியாக பிழையான முடிவுகளையும் தீர்மானங்களையும் அனுமானங்களின் அடிப்படையிலும் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களின் அடிப்படையிலும் எடுத்து விடாமல் நம்மை நாம் காத்துக்கொள்வதும் மிகவும் அவசியம். இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவிலே நான் உங்களுக்காக தரக்கூடிய முக்கியமான ஒரு பதிவு, வார்த்தைகளால் நமது வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற ஒரு ரகசியம். அடுத்து எதிர்மறை எண்ணங்களிலிருந்து மீள்வதற்கு ஏற்கனவே ஒரு பதிவிட்டிருக்கிறேன், அந்த பதிவையும் இந்த பதிவின் நிறைவில் தருகிறேன், அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.